Hey guys, welcome to Anitha Sampath Vlogs. So, this vlog is a makeup vlog. You guys vlog da So, in this video, we will see a makeup recreate look. This look is Bigg Boss look. That's why you have pictures of this look in particular. So, that's why 10th week. That's why captaincy week weekend show, Kamal Sarvara show. So, that's why a dress white color. So, the photo எனக்கு வந்து இந்த லுக் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்க கான் சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க சோ அந்த லுக் தான் இன்னைக்கு உங்களுக்காக பண்ண போறேன் அல நிறைய இருக்கு பட் இந்த லுக் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆல்சோ வந்து நாங்க எப்படி அன்னைக்கு கிளம்புவோம் அந்த வீக்கெண்ட் அன்னைக்கு உங்களுக்கு எப்படி போகும் அந்த நாள் அப்புறம் அன்னைக்கு என்னெல்லாம் நடக்கும் நாங்க எப்படி அத கிளம்பறோம் ஹரிபரி அப்படினு சொல்லிட்டு நான் எல்லா ஸ்டோரீஸும் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நம்ம மாய்ஸ்சரைசர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணிருக்கேன் டோனர் எதுவும் போடல डायरेक्टली மாய்ஸ்சரைசர் போட போறேன் and இது வந்து The Body Shop ஓட மாய்ஸ்சரைசர் Vitamin E மாய்ஸ்சரைசர் And next one, என்னோட லிப் வந்து நான் மாய்ஸ்சரைஸ் பண்ண போறேன் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் போட்டு மினிமம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணீங்கனா அது நல்ல ஸ்கின் குள்ள இறங்கும் சோ மேக்கப் பண்ணா அந்த மாய்ஸ்சரைசரும் மேக்கப் ப்ராடக்ட் வந்து ஒட்டாம இருக்கும் சோ அந்த கேப் 5 minutes குள்ள நான் வந்து என்னோட லிப்ஸ் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன் சோ இது வந்து Nivea ஓட லிப் பாம் ஓகே 5 minutes ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மேக்கப் உள்ள போலாம் And BB பொறுத்த வரைக்கும் சில மேக்கப்க்கு வந்து நான் இந்த மாதிரி அண்டர் ஐ எல்லாம் கவர் பண்ணி ப்ராப்பரா பண்ணுவேன் சில வீக்கெண்ட்ஸ்ல And சில வீக்கெண்ட்ஸ்ல வந்து நான் இந்த மாதிரி அண்டர் ஐ எல்லாம் கவர் பண்ண மாட்டேன் நான் வந்து அப்படியே डायरेक्टली மை மட்டும் வச்சிட்டு லைட்டா லிப்ஸ்டிக் போட்டு ரொம்ப மினிமலிஸ்டிக்கா நான் போய் உட்காருவேன் ஹேர் கூட பெருசா எதுவும் பண்ண மாட்டேன் அப்படியே ஹேர் வந்து ஆல்ரெடி எப்படி இருந்ததோ அப்படியே வாரிட்டு போய் உட்கார்ந்துருவேன் இந்த வீக்கெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வீக் டேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி நீங்களே பாத்திருப்பீங்க நான் மோஸ்ட்லி 90% மேக்கப் போட மாட்டேன் சில நாள் தான் நான் வந்து மேக்கப் போடுவேன் சோ இப்போ நான் பண்ண போற லுக்குக்கு வந்து ப்ராப்பரா உங்களுக்கு காட்டிலாம்ன்றதுக்காக இந்த மாதிரி Under eye la proper na cover pandren. So idu vandu already sollirukken NW35 gra shade la MAC oda under eye concealer. Romba romba kammiya eduthirken ivlo da eduthirken under eye ku mattum light dark spots irukku adukku vandu na romba edukla enoda kaiyila meedi evlo irunducho adha mattum da na podren indha side na podave illa ivlo mattum da podren idu vandu na finger la da use pandren na maximum enikku videos vandu ungalku brushes illama finger la eppadi pannalam nu solittu kaatren next foundation ku poren indha foundation vandu MAC brand idoda shade vandu NC37 போன கெஸ்ட் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் வந்து நான் உங்களுக்கு பிரஷ்ல காட்டினேன் சோ இந்த லுக் வந்து நான் உங்களுக்கு ஸ்பஞ்ச்ல காட்றேன் எப்படி பண்ணனும்னு சோ இந்த ஸ்பஞ்ச் வந்து P.I.C. பிராண்டோட ஸ்பஞ்ச் இது வந்து வாட்டர்ல டிப் பண்ணி வாஷ் பண்ணனால நல்லா இவ்ளோ பல்ஜ்டா இருக்கு இல்லனா இது வந்து காஞ்சிடுச்சுனா ரொம்ப குட்டியூண்டா இருக்கும் சோ தண்ணி பட்டுதுனா உள்ள ஃபுல்லா தண்ணில இழுத்துக்கிட்டு இப்படி ஆயிடும் இந்த மேக் டப்பாஸ்க்கு வந்து தனியா பம்ப் பண்ற இதுவும் விக்குது அப்போ வந்து அது 800 ரேட் இப்போ ரேட் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன் சோ நான் பம்ப் பண்ற இதுவும் வாங்கல நான் இப்படியே தான் வந்து யூஸ் பண்றேன் சில பேர் பம்ப் பண்ற அத மட்டும் தனியா வாங்கிப்பாங்க அது மட்டும் 800 தனியா அத வந்து இதுல நீங்க சேர்த்துக்கலாம் நீங்க வேற பாட்டில் மாத்துறீங்கனா அந்த பம்ப கழட்டிட்டு நீங்க வேற பாட்டில்ல சேர்த்துக்கலாம் சோ இவ்ளோ தான் நான் வந்து மேக்கப் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கேன் இங்க கொஞ்சம் வைப்பேன் இங்க கொஞ்சம் வைப்பேன் இங்க மீதி எவ்வளவு இருக்கு அது இங்க மொத்தம் மீதி தூண்டு இருந்துச்சு அது மட்டும் நெத்தில சோ நெத்தில மோஸ்ட்லி நான் மேக்கப் போட மாட்டேன் மூக்கு மேலயே நான் வந்து மேக்கப் போட மாட்டேன் இதுல என்ன ஒட்டுதோ அது ஒட்டுனா மட்டும் போதும் because நிறைய பேருக்கு நெத்தி and மூக்கு மோஸ்ட்லி கிளியரா தான் இருக்கும் அதுல பெருசா பிம்பிள்ஸ் இருக்காது சோ அங்க வந்து நீங்க வைக்கணும்னு அவசியம் இல்ல and இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி இடுக்குக்குள்ளலாம் பண்றதுக்கு and இந்த சைடு வந்து இந்த மாதிரி பெரிய ஏரியாஸ்லாம் பண்றதுக்கு ஓகே நான் பிக் பாஸோட இன்சிடென்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிருந்தேன் எப்படினா மத்த நாளா நீங்க எங்களோட வேக் அப் சாங் வந்து பாத்திருப்பீங்க வந்து காலையில ஒரு 8:00 8:30 போல நாங்க வந்து எழுந்துப்போம் அது வந்து எங்களுக்கு டைம் அப்ப தெரியாது பட் எங்களுக்கே கெஸ் sometimes அங்க 9 ன்னு நினைப்போம் 8 ன்னு நினைப்போம் பட் பழைய சீசன்ஸ்லலாம் அந்த 8:00 ன்றதனால அத வச்சு நாங்களே பேசிப்போம் 8:00 தான் இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படினு சொல்லிட்டு அதுவும் இந்த வாட்டி நல்ல மழை சீசன்றனால சில நேரம் எழுந்துக்கும்போது காலையில வந்து இருட்டாவே இருக்கும் சோ எங்களுக்கு சம டவுட்டா இருக்கும் என்ன டைமே ஆச்சுனே தெரியலையே மழை சீசன்றனால அப்படினு சொல்லிட்டு பேசிட்டு இருப்போம் அட்லீஸ்ட் சம்மர்னா டைமாவது கொஞ்சம் நீங்க கெஸ் பண்ணலாம் பட் நாங்க இருந்த டைம் ரெய்னி சீசன்னால எங்களால டைம் சுத்தமா கெஸ்டே பண்ண முடியாது அதுவும் வீக்கெண்ட் கமல் சார் வர எபிசோட்லாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா எழுப்பிடுவாங்க அது எங்களாலே உணர முடியும் இது ரொம்ப சீக்கிரம் அப்படினு சொல்லிட்டு எங்களுக்கே ஃபீல் ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் என்ன டைமா 6 5 அப்பலாம் நாங்க வந்து யோசிச்சிட்டு இருப்பேன் இருட்டுக்குள்ளே எழுப்பி விட்டாங்க அப்பலாம் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்போம் சோ அந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ் மட்டும் நாங்க எங்களுக்கு வந்து சீக்கிரமாவே சாங் போட்டு எழுப்பிடுவாங்க ஓகே நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டேன் ரொம்ப மினிமலா தான் நான் ஃபவுண்டேஷன் போட்டுருக்கேன் பார்த்தா தெரியும் பட் லுக் ஃபுல்லா finish பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த flaws இல்லாம இருக்கும் இப்போ வந்து நான் ஸ்பாட்ஸ் மட்டும் கவர் பண்ண போறேன் எப்படினா இந்த மூடில எவ்வளவு மேக்கப் இருக்கோ சொல்ல போனா நான் நிறைய எபிசோட்ல வந்து வெறும் இந்த உள்ள இருக்கிற அந்த ஒரு டிராப் ரெண்டு டிராப் தான் நான் யூஸே பண்ணுவேன் சோ இப்போ வந்து இதுக்குள்ள இருக்கிற மேக்கப்பை வேஸ்ட் பண்ணாம அத வந்து நான் இந்த மாதிரி பாட் கரெக்ஷனுக்கு பண்ணிக்கிறேன் அங்க மட்டும் வச்சிருக்கேன் சோ இதுக்கு நான் அந்த மாதிரி ஸ்பஞ்சோ பிரஷோ யூஸ் பண்ண போறது இல்ல பண்ணா அது டைல்யூட் ஆயிடும் So கொஞ்ச நேரம் அத காய வச்சிட்டு சோ அங்கேயே அப்படியே அமுக்கி விட்டுருவேன். காய வச்சா தான் திக் ஆகும். சோ எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது. சோ அது வந்து அங்கேயே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துல அது வந்து காஞ்சிடும். சோ நம்ம நெக்ஸ்ட் மேக்கப் process போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஐப்ரோஸ் பண்ண போறேன். இது வந்து மிஸ் கிளாரோட ஐப்ரோ கேக். நான் வந்து இத பல வருடங்களா இத நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதுதான் ரொம்ப ஃபேவரட். இது மல்டி டாஸ்கிங் எல்லாத்துக்கும் நான் இது யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோ இது இருந்தாலே எனக்கு வந்து வேலை முடிஞ்சது. and நீங்க பார்த்த லுக்ல வந்து நான் இதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் ஒரு ஆங்குலர் பிரஷ் வந்து யூஸ் பண்றேன். எதுக்கு வேணா நீங்க வந்து பிரஷ் ஸ்கிப் பண்ணலாம். பட் வந்து இந்த மாதிரி ஐப்ரோஸ்க்கு வந்து உங்களால பிரஷ் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. இது கண்டிப்பா இருந்தா தான் உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து ப்ராப்பரா பண்ண முடியும். சோ எந்த பிரஷ் வாங்குறீங்களோ இல்லையோ இந்த ஆங்குலர் பிரஷ் கண்டிப்பா வச்சுக்கோங்க. இது வந்து காஜலுக்கு யூஸ் ஆகும், கீழே யூஸ் ஆகும், மேலே யூஸ் ஆகும், இங்கேயும் யூஸ் ஆகும், எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகும். ரொம்ப மைல்டா போடுறேன். ஓகே, ரொம்ப மைல்டாக போட்டிருக்கேன். இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஐ ஷேடோவுக்கு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரஷ் வந்து PIC பிராண்டோட ப்ரஷ். நான் யூஸ் பண்ணது வந்து பிங்க் கலர் ட்ரெஸ். ஸோ அதில் ஒரு சின்ன பிங்க் டச் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து நைக்காவோட இந்த கலர் இருக்குல்ல, இதை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். ஐ ஷேடோக்கெலாம் வந்து பெருசாக ப்ரஷ்ஷே தேவையில்லை, ஃபிங்கர்லேயே நீங்கள் போட்டுடலாம். ஸோ சின்ன ஒரு பிங்க் டச் இப்போ வந்துருச்சு. முதல்ல வந்து ஒரு செம்மன் கலரில் இருந்தது, இப்போ லைட்டாக ஒரு பிங்க் டச் அதுக்கு வந்திருக்கு. இதோட கார்னர்ஸில் வந்து பிளாக் போட போகிறேன். இது நான் எப்போயுமே பண்ணுறது தான். பட் நான் ஓவராக பிளாக் போடும்போது ஒரு இப்படி ஆகிடும் கண்ணு, எனக்கு இப்படி இருக்கும். அதனால் ரொம்ப பிளாக் போட்டிங்கன்னா இப்படி ஆகிடும் கண்ணு. ஸோ என்ன மாதிரியான கண் இருக்கவங்க மைல்டாக வந்து பிளாக் போடுங்க. நான் அப்போல்லாம் ரொம்ப கார்னர் மட்டும்தான் பிளாக் போடுவேன். அப்போ எனக்கு இப்படி இருக்கும். அப்புறமா நான் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் மிடில் கண்ணு வரைக்கும் அந்த பிளாக்கை வந்து கொண்டு வந்தேன். அப்புறமா எனக்கு கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. ஆல்சோ கொஞ்சம் கீழே அந்த பிளாக்கை போடும்போது உங்களுக்கு அப்படி தூக்கிட்டு போகாது. ஓகே, இப்போ லைட்டாக அப்படி தூக்குற மாதிரி இருக்கும். பட் கீழே கடைசியாக பிளாக் போட்டோடனே அது ஓகே ஆகிடும். நம்ம நோஸில் வந்து கட் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னா, இதே பேலட் தான், இந்த ஷேட் யூஸ் பண்ணி நோஸில் வந்து ஒரு கட் கொடுக்கலாம். ஸோ இங்கேயும் கட் கொடுத்தா மூக்கு வந்து பார்க்குறதுக்கு ஷார்ப்பாக தெரியும். அது எப்படின்னு சொல்கிறேன். இந்த கலர் எடுத்துகிட்டு அதை நல்லா மைல்டாக்கிக்கிறேன். இப்போது இந்த ஐப்ரோஸ்லேருந்து டவுன் வரைக்கும் ப்ராப்பர் நோஸ் கட்டிங்னால் வந்து டவுன் வரைக்கும் வராது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தெரியுதா? இங்கே கொஞ்சம் டார்க்காக, நீங்கள் கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ இது வந்து நோஸை கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நோஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். இதில் இன்னொரு ப்ராசஸும் இருக்குது. அதுவும் முடிச்சதுக்கப்புறம் நோஸ் இன்னுமே நல்லா ஷார்ப்பாக தெரியும். ஓகே, அப்போ வந்து நம்ம இந்த ஸ்பாட்ஸ் வச்சோம் இல்லையா, அந்த ஸ்பாட்ஸை இப்போ வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபிங்கர் கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது. ஸோ ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுவே எனக்கு வந்து ஒரு கன்சீலர் மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்பாட் கரெக்ஷன் மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் மைக்கு போயிடலாம். நான் யூஸ் பண்ணுற மை வந்து ப்ளம்மோட மை. நல்லா பர்பிள் கலரில் இருக்கும். ஓகே, இந்த காஜல் நல்லா டார்க்காக நல்லா தான் இருக்கும். பட் வந்து என்னென்னா, இதோட டிஸ்அட்வான்டேஜ்னா எப்போயுமே நீங்கள் கையில் ஒரு ஷார்ப்னர் வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் போட்ட உடனே அந்த உட்டோட சேர்ந்தது கொஞ்சம் அப்படியே முன்னையாயிரும். திரும்பியும் நீங்கள் வந்து சீவி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போயுமே கையில் ஒரு ஷார்ப்னர் வச்சுக்கோங்க. இது இருக்கிறதா இருந்தால் ஷார்ப்னர் இல்லை, இதுவும் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் யூஸே பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம மேலே வைக்க போகிறோம். மேலே வைக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கும் போது நான் வந்து தனியாக காஜல் யூஸ் பண்ணல. ஸோ இதே தான் நான் வந்து மேலேயும் யூஸ் பண்ணேன். ஸோ அப்படி தான் இப்போயும் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து மேலே யூஸ் பண்ணும்போது இப்படியும் பண்ணலாம். பட் இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சுருங்கி போயிருக்கு, இப்படிலாம் பண்ணும்போது சதையும் சேர்ந்து லைக் இப்படி ஆடுது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இடத்த ஃபஸ்ட்டு மேலே தூக்கிக்கோங்க. அப்புறம் இந்த கார்னரை இழுத்துக்கோங்க. ஸோ இப்படி இதையும் மேலே தூக்கி இதையும் இழுத்திங்கன்னா உங்களுக்கு கேப் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணலாம். லைக் ஃபில் பண்ணி கண்ணை திறந்தோடனே சில பேருக்கு இங்கே மட்டும் கேப்பாக இருக்கும். அது இருக்கக்கூடாதுன்னா அப் சைடு ரெண்டையும் லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறமா போடணும். இப்போ இதே பென்சில் ப்ரஷ் வச்சு பிளாக் கலர் யூஸ் பண்ணி இங்கே இருக்க என்னென்ன கேப் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கீழே நம்ம வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் போட போகிறோம். ஓகே, இப்போ கண்ணுக்கு வந்து ஒரு டைமென்ஷன் கிடச்சிருச்சு. டாப்பில் எங்கெல்லாம் கேப் இருந்ததோ எல்லாத்தையுமே இந்த ஐ ஷேடோ வச்சு நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ பாட்டம் வந்து இந்த மாதிரி அதெல்லாம் லைட் கலர், அதாவது ப்ரௌன் கலர் அந்த மாதிரி எடுத்து நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ கண் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐலேஷஸ் வைக்க போகிறோம். சில வாரம் நான் ஐலேஷ் வைப்பேன், சில நேரம் வைக்க மாட்டேன். பட் அந்த 10th வீக் நீங்கள் பார்த்து அந்த கேப்டன்சி வீக்கோட வீக்கெண்ட் ஷோவில் வந்து நான் ஐலேஷ் வச்சு இருந்தேன். ஸோ இப்போ ஐலேஷ் வைக்க போகிறேன். இந்த ஐலேஷ் வந்து PAC-ஓட ஐலேஷ். இந்த ஐலேஷோட நம்பர் வந்து 59, PAC 59. ஐலேஷ்குள்ளே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸ் மாதிரி தருவாங்க. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். இதில் வந்து கம் மாதிரி ஆல்ரெடி ஒட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம், இல்லைனா கம் போட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அண்ட் இது வந்து இந்த ஐலேஷ் வைக்கிறதுக்கான கம். இது வந்து PAC பிராண்ட் தான். இந்த eyelash வந்து I think 300 or something but இந்த gum வந்து 450 rupees. Okay, நான் eyelash வச்சிருக்கேன். Eyelash வைக்கும்போது எனக்கு வந்து hooded eyesங்கறனால என்னால ப்ராப்பரா கண்ணை வந்து ரொம்ப தரக்க முடியாது. So in fact என்னோட வெட்டிங்ல கூட நான் eyelash எனக்கு வேணாம் அப்படினு சொல்லிட்டு eyelash வைக்காம lens வைக்காம என்னோட வெட்டிங்ல இருந்தேன். Mostly வெட்டிங்ல lens eyelash வைக்காம யாரும் இருக்கவே மாட்டாங்க. Minimum eyelash ஆச்சு வச்சிருவாங்க. எனக்கு ரெண்டுமே வேணாம்னு சொல்லிருந்தேன். எனக்கு என்னன்னா போட்டோஸ்லலாம் இப்படி இருப்பனோ அப்படினு சொல்லிட்டு வேணா அதுக்கு நம்ம ஃப்ரீயாவே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லிருந்தேன். But eyelash வச்சா நல்ல ஒரு டிஃபரன்ஸ் உங்க கண்ணுக்கு வந்து அது கொடுக்கும். எனக்கு தான் அது பெருசா செட் ஆகாது பட் கண்டிப்பா தெரியும். சோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கண் வந்து இருக்குற டிஃபரன்ஸ்க்கும் கண் வந்து மொட்டையா இருக்குறதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ hooded eyes இருக்கவங்க eyelash வந்து இப்படி அடிக்கடி பிரிச்சு விடணும் and இந்த பக்கம் பிரிச்சு விடணும் இப்படி எல்லாம் பண்ணீங்கனா தான் அந்த eyelash வந்து அழகா ஒட்டும். இல்லனா கண்ணை வந்து திறக்க முடியாத மாதிரி ஏதோ ஒட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. Okay, இப்போ ரெண்டு கண்ணல eyelash வச்சாச்சு. Eyelash வைக்கிறதுக்கு வைக்காததுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து உங்களோட preference தான். Next வந்து லாஸ்ட் பார்ட் நம்ம வந்து லிப்ஸ்டிக் போறோம். லிப்ஸ்டிக் அப்புறமும் கொஞ்சம் இருக்கு பட் மேக்கப்போட மேஜர் லாஸ்ட் பார்ட் வந்து லிப்ஸ்டிக் தான். இது வச்சாலே ஹோல் லுக் வந்து finish ஆயிடும். சோ இது வந்து pink color dress அப்படிங்கறனால நானும் வந்து pink color தான் லிப்ஸ்டிக் போட போறேன். And இந்த palette வந்து Krylon ஓட lip palette. இது வந்து நீங்க நார்மலா வீட்ல வந்து சும்மா லிப்ஸ்டிக் போட்டு எங்கயாவது வெளிய போறீங்கனா உங்களுக்கு யூஸ் ஆகாது. Because இது வந்து 3500 rupees. வந்து எல்லா கலர்ஸும் கொஞ்சம் இருக்கும் பட் இது வந்து நானே ரொம்ப வருஷமா வச்சிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் தீரவே இல்ல. சோ நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தீராது. சோ இது வந்து நீங்க நிறைய லிப்ஸ்டிக் லவர் ஆர் உங்க வீட்ல வந்து நிறைய லேடிஸ் இருக்கீங்க யாராவது லிப்ஸ்டிக் மாத்தி போட்டுட்டே இருப்பீங்கன்னா அப்போ 3500 க்கு இது வர்த் இல்லனா வர்த் இல்ல. சோ வர்த் இல்ல கிடையாது உங்களுக்கு வேஸ்ட். சோ என்ன பண்ணுங்க ஏதாவது ஒரு 2-3 கலர் வந்து தனித்தனியா வாங்குங்க. 250 350 க்குலாம் தனித்தனி லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. சோ பாரா நீங்க வாங்கலாம். இல்ல நிறைய கலர்ஸ் ட்ரை பண்றவங்கன்னா இந்த மாதிரி நீங்க மொத்தமா வாங்கலாம். So என்னோட ஆல் டைம் ஃபேவரட் வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க லிப்ஸ்டிக். சோ பிக் பாஸ் நான் மேக்ஸिमम யூஸ் பண்ற லிப்ஸ்டிக் வந்து இதுதான். நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எது போனா நான் இதுதான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவேன். and இது கூடவே சேர்ந்து ஒரு லிப் பிரஷ் வரும். Next நம்ம வந்து blush போட போறோம். இதுக்கு நான் PAC ஓட ஒரு brush தான் யூஸ் பண்றேன். இது ஒரு டேப்பர்ட் brush. இது Nykaa ஓட blush. அந்த பர்టిక్యులர் டே நான் blush போட்டுறேன் because pink dressங்கறனால pinkiயா இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் blush போட்டுறேன். சோ ரெண்டு சைடுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? நான் blush வந்து இந்த cheek மேலே போட மாட்டேன். எனக்கு பிடிக்காது. blush-ஏ நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். சோ டெலிவிஷன்ன்றனால போட்டதுதான். உங்களுக்கு வந்து நோஸ் இன்னும் ஹைலைட்டடா தெரியணும்னா நீங்க நடுவுல வந்து இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் நல்லா brighter color foundation middle போடலாம். அப்படி இல்லனா ஹைலைட்டர்ஸ் இருக்கும். ஹைலைட்டர் நல்லா shimmery-ஆ இருக்கும். அத வந்து நீங்க நடுவுல போடலாம். அப்படி போட்டா மூக்கு வந்து இன்னும் தனியா தெரியும். And next வந்து நான் பவுடர் போட போறேன். MAC பவுடர் தான் இது. MAC பிராண்ட்ல இந்த பவுடர் கீழ போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி கொடுத்திருப்பாங்க. பட் மோஸ்ட்லி இத நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிரஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதோட கலர் வந்து NC35. And next நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போறேன். லாஸ்ட் வெட்டிங் கெஸ்ட் வீடியோலயே நான் வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருந்தேன். பட் அது என்ன ஸ்ப்ரேன்னு சொல்ல மறந்துட்டேன். எல்லாரும் என்ன கேட்டிருந்தீங்க என்னன்னு. இது வந்து மேக்கோட ஸ்ப்ரே. இது பேர் வந்து Prep and Prime. சோ இந்த ஸ்ப்ரே போட்டா வந்து இந்த ஸ்ப்ரேன்னு இல்ல நீங்க எந்த பிராண்ட்ல வேணா ஸ்ப்ரே வாங்கிக்கலாம். சோ செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது உங்களோட மேக்கப் வந்து ஸ்கின்னோட சேர்ந்துக்கும். தனியா மேக்கப்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம லாங் ஸ்டே ரொம்ப நேரமா வந்து அது ஸ்கின்ல அப்படியே நிக்கும். அதனால தான் வந்து இத யூஸ் பண்றது. ஸ்கின்னும் மேக்கப்பும் சேர்ந்து merge ஆகும்னு சொல்லலாம். MAC Prep and Prime கேட்டா கிடைக்கும். இது வந்து ஒரு 1200 போல வரும். இது தண்ணி மாதிரி தான் இருக்கும். 1 arm டிஸ்டன்ஸ்ல வச்சு நீங்க ஸ்ப்ரே பண்ணனும். ஸ்ப்ரே பண்ணிட்டு either நீங்க வந்து அப்படியே ஃபேன் பண்ணலாம். அப்படியே அது காஞ்சதுனால ஓகே. ஆயில்ஸ் நீங்க வந்து உங்களோட பியூட்டி பிளண்டர் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதை எடுத்து லாஸ்டா ஒரு வாட்டி இப்படி பண்ணாலும் ஸ்கின்க்குள்ள நல்லா இறங்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஹேர் ஸ்டைலுக்கு நான் இங்க ஒரு வகுடு எடுத்திருக்கேன். சோ இந்த பக்கத்தையும் வந்து கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிட்டு இது பேர் வந்து டெயில் கோம்னு சொல்வாங்க. கீழ வந்து ஒரு டெயில் இருக்கும். இந்த கோம்ல ஊசி மாதிரி வந்து டெயில் இருக்கும். சோ அது எதுக்கு யூஸ் பண்றதுன்னா இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் எடுக்கதா அது யூஸ் பண்றது. சோ சாரி வகுடு கூட நான் கொஞ்சம் கிராஸா எடுத்துர்க்கேன். ஒரு வாட்டி காட்டுறேன். இப்படி கொஞ்சம் கிராஸா எடுத்துர்க்கேன். பேக் கோம் பண்ணனும். இப்போ வந்து இதுன்னா இப்படி பேக் கோம் பண்ணனும். ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் போய்டாதீங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹைட் ஆயிடும். நமக்கு வந்து டாப் மட்டும் தான் ஹைட்டா இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹைட்டா வரும். இத வந்து நல்லா கோம் பண்ணி சாஃப்டன் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்துல இருந்து ஒரு லேயர் எடுக்கிறேன். எடுத்து இத வந்து நான் கவர் பண்றேன். லைட்டா பேக் கோம் பண்ணி ஸ்மூத் பண்ணிட்டு கவர் பண்றேன். சோ லைட்டா தான் பேக் கோம் பண்ணேன். எனக்கு நல்லா இவ்ளோ பல்ஜ்டா இருக்கு. சோ இது வந்து நான் கொஞ்சம் முன்னாடி பக்கமா தள்ளும்போது நமக்கு பல்ஜ்டா வரும். லைக் இப்படி டைட் பண்றதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இந்த பக்கம் நான் வந்து செக்யூர் பண்ணிட்டேன். சோ இந்த சைடு வரேன். Already we have done back home. That's வந்து நம்ம ரொம்ப போட்டு வாரி அமக்கிர கூடாது. லூசா தான் எடுக்கணும். இப்போ இந்த பக்கம் இருக்குறதுல எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து செக்யூர் பண்ண போறேன். சோ இப்படி பண்ணேனா எனக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ நான் வச்சிப்பேன். நல்ல லூசா தான் இருக்கு எனக்கு. நான் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு 5 minutes குள்ளே பண்ணிறேன். உங்களுக்கு சொல்லி காட்றதுக்காக லேட் ஆது. अदरवाइज சக் 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 ஃபாஸ்டா முடிச்சிடுவேன். ஓகே இப்படி இந்த பக்கம் வந்திருக்கு. இப்போ என்ன பண்றேன்? என்னோட எல்லா ஹேரையும் ஃப்ரண்ட்ல எடுக்கணும். நான் இந்த ஹேர் ஸ்டைல் எப்போ போடுவேனா ரொம்ப லேட்டா கிளம்பறேன் பிபி ஹவுஸ்ல அப்படினா hair straightening பண்ண டைம் இருக்காது. because hair straightening க்கு நமக்கு ஒரே ஒரு plug point தான் இருக்கு. அந்த ஒரு plug pointல வந்து எல்லாரும் dress iron பண்றது, hair dry பண்றது, curl பண்றதுன்னு பிஸியா இருப்பாங்க. சோ வந்து செல்ஃபா கிளம்பறதுக்கு ரொம்ப லேட் ஆகுன்றனால நான் இந்த மாதிரி பின்னிடுவேன். பின்னிட்டா நம்ம தலை குளிச்சு ஈரமா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. சோ இப்போ நான் இப்படி வாரி இருக்கேன். இப்போ உள்ள இருந்து நீங்க வந்து பார்ட்டிஷன் எடுக்காம இந்த டாப்ல இருந்து பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 4 பின்னல் போட போறேன். உங்களுக்கே தெரியும் எப்படி போடணும்னு எல்லாருக்குமே. அத பண்ணிருங்க. இப்போ என்ன பண்ணனும்னா இந்த இடத்தை பிடிச்சு ரெண்டு கார்னர்ஸையும் பிடிச்சு இப்படி இழுக்கணும். இப்படி இழுக்கும்போது பார்க்கிறதுக்கு தனித்தனியா அழகா தெரியும். ஹேரும் கொஞ்சம் திக்கா தெரியும். தின் ஹேர் இருக்கவங்க இந்த ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். முடிச்சிட்டு இப்படி பிடிச்சு இழுக்கிறது. இந்த இடத்துல நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. Okay, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் காஸ்டியூம் ஓட வரேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இத என்னோட ஃபைனல் பிபி லுக். நான் கேப்டனா இருந்த வரோம் நான் இதே லுக் தான் நான் பண்ணிருந்தேன். சோ அத உங்களுக்காக நான் பண்ணி காட்றேன். சோ கமல் மட்டும் லைட்டா மாறி இருக்கு அவ்வளவுதான். மத்தபடி துப்பட்டா லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. மத்தபடி வந்து ஓவராலா கலர் லுக் எல்லாமே வந்து சேம் தான். அண்ட் வேற ஏதாவது பிபி லுக் உங்களுக்கு வேணும்னாலும் அந்த பிக்சர் எனக்கு அனுப்பி நீங்க கேளுங்க. கண்டிப்பா நான் அந்த லுக் உங்களுக்காக பண்றேன். அண்ட் வேற மேக்கப்ல வேற ஏதாவது லுக் வேணும்னாலும் நான் உங்களுக்காக அதை செய்யறேன். அண்ட் நீங்க எல்லாருமே விரும்பி கேட்ட அந்த வீடியோ ஃபைனலி என்னால இப்பதான் பண்ண முடிஞ்சது. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.